Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து final day of the tour. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்னஸ் வந்திருக்கோம். லாக்னஸ் இஸ் த பிக்கஸ்ட் லேக் இன் த ஹோல் யூகே. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நிறைய க்ரூஸ் ஷிப்லாம் கூட போகும். பட் இப்போ டைம் இல்லாததுனால என்னால் போக முடியாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நான் அழகாக சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோஸோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாண்டில் எவ்வளோதான் லேக் இருந்தாலும் இது ரொம்பவே ஸ்பெஷல், பிகாஸ் லாக்னஸ் தான் ரொம்பவே பெருசு. இந்த லேக்கோட லேக் ஷோர் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸில் இருக்குது. அதில் ஒரு பிளேஸ் தான் ஏ ஸ்மால் டவுன் கால் ஃபோர்ட் அகஸ்டஸ். அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். ஐ ரிமெம்பர் ஆக்ட்ரஸ் ட்ரிஷா இந்த போர்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க அதில். அப்புறம் இங்கே இருக்க பீப்புளெலாம் சொல்லுவாங்க, யூகேயில் இருக்க மொத்த லேக்கோட வாட்டரையும் லாக்னஸில் ஃபில் பண்ணால் கூட இன்னும் வந்து ஃபில் ஆகாது, அவ்வளோ பெருசு இது. லுக் அட் த பியூட்டிஃபுல் வியூ. இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வாட்டர் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். இந்த லேக் பற்றி ஒரு ஃபோக்லோர் கூட இருக்குது. அதாவது இதில் ஒரு லேக் மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து நெசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம் பட் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த வாத்து கூட்டம் வந்து காஃபி குடிக்க காஃபி ஷாப் போகுது. என்னடா எப்போ வாத்து பார்த்தாலும் பின்னாடியே போகிறேன்னு நினைக்காதீங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு டக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா கேலிடோனியன் கேனல். இந்த கேனல்னால் தமிழில் வந்து கால்வாய்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரியில் இருந்து இந்த மாதிரி குறுகலாக வரும். மோஸ்ட்லி ஈஸி டிரான்ஸ்போர்ட்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேலிடோனியன் கேனலோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 97 கிலோமீட்டர்ஸ். இந்த கேனல் ஃபுல்லாக நிறைய லாக்ஸ் இருக்கும். லாக்னா LOCK லாக், நாட் த ஸ்காட்டிஷ் லாக். ஸோ இந்த மாதிரி போட்லாம் வரும்போது மட்டும் தே வில் ஓப்பன் இட். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அந்த குட்டி பையனை பாருங்கள், அந்த போட்டை டாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் பிரிட்ஜ். போட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதர் டைம்ஸில் பிரிட்ஜில் நார்மலாக மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த போர்டு தான் வந்து இப்போ பாஸ் ஆக போகுது. இந்த போட்டோட பேர் பாருங்க, ஜொஹானா. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் அகஸ்டஸ்லேயே இன்னொரு பிரிட்ஜ் மேலேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சம சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற இடத்துல நாங்கள் இந்த கேட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஹைலண்ட் காவ். பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற டெம்ப்ரேச்சரை வந்து அதை விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹேரியாக இருக்குது. இந்த சின்ன காஃப் பாருங்கள், என்னையே முறைச்சி முறைச்சி பார்க்குது. என்னை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது போல், இல்லை அது கோவமாக முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம குலோடன் அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ்.
இந்த பிளேஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பேட்டில் ஆஃப் கொலோனா நடந்துச்சு 1746 ஏப்ரலில். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் இன் ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கிளான்ஸ்க்கு வந்து அந்த ட்ரிபியூட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் வந்து கார்ப் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த கிளான்ஸ் எல்லாம் வந்து இதில் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு எதுவும் இல்லை, பட் இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ், அதனால தான் உங்களுக்கு இதை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த பேட்டில் ஆஃப் கொலோடன் தான் இந்த யூகேலே நடந்த கடைசி லேண்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் ஜேக்கபைட் ஆர்மிக்கு நடுவில் நடந்துச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அரவுண்டு 700 ஸ்காட்டிஷ் ஜேக்கபைட்ஸ் வாரியர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஜேக்கபைட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆர்மியோட ஃப்ரண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்ணாங்க. பட் ஸ்டில் இங்கிலீஷ் ஆர்மி வாஸ் வெரி வெல் ட்ரைன்ட் அண்ட் அவங்க பீரங்கி அதுக்கப்புறம் கன்ஸ் எல்லாம் வச்சு ஃபைட் பண்ணதுனால ஜேக்கபைட் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட். அண்ட் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பிஸ்டல் குண்டு அதுக்கப்புறம் அருந்து போன பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் ஜேக்கபைட் ஆர்மி வந்து ஒரு கேத்தலிக் கிங் திரும்ப த்ரோனுக்கு வரணுன்றதுக்காக ஃபைட் பண்ணாங்க. தே ஃபாட் ஃபார் பிரின்ஸ் சார்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து வீடோட ஒரு மாடல், மேபி லைக் பிஃபோர் சம் 400 to 500 years. இப்போ நான் கடைசியாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிட் லாக்கரி அப்படின்ற ஸ்மால் டவுனில் இருக்கேன். இது வந்து கொலோடன் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மழை எப்படி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெய்யுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்டு 7:00. இதான் வந்து கடைசி ஸ்டாப். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.